தன்னோட கணவர் காணாத எதையும் தானும் காணக்கூடாது என தன்னுடைய இரு கண்களையும் கட்டி கொண்ட ஒரு பெண்மணி. தன்னோட வாழ்க்கையில மகாபாரதம்லேயே அதிக துன்பத்தை அனுபவித்த ஒரு பெண், தன்னோட சொந்த தம்பியாலேயே தன் வம்சம் அழிய காரணமாக இருந்த பெண். 100 குழந்தைகளை பெறும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாங்களோ, குருக்ஷேத்திர யுத்தத்தில் தன்னோட 100 புதல்வர்களை இழந்து தாங்க முடியாத வேதனையை அனுபவித்தவள். கிருஷ்ணருக்கே சாபம் கொடுத்து அது பலித்தது அப்படின்னா இந்த பெண்ணின் பதிவிரத தன்மை எவ்வளவு சக்தி வாய்ந்தது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோ. சகுனியின் அக்காவும் 100 கௌரவர்களின் தாயும் திருதராஷ்டிரனின் மனைவியுமான காந்தாரியோட வரலாற்றை பற்றியும் அவங்களோட வாழ்க்கையில் அனுபவித்த வேதனைகள் என்னென்ன, சீரியல்ல காந்தாரி பற்றிய உண்மைகள் எவ்வளவு மறைக்கப்பட்டிருக்கு போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவின் மூலமா முழுமையா தெரிஞ்சுப்போம். வீடியோவை முழுமையா பாருங்க. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் தினமும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பண்டைய காலம் முதல் இன்றைய காலம் வரைக்கும் பெண்கள் பெரும்பாலும் குலவிருத்திக்கும் குடும்ப விருத்திக்கும் மட்டுமே நேர்ந்துவிட்ட பலியாடுகளாக இருக்காங்க. இதில் அரச குமாரிகளோட பாடு இன்னமும் மோசமாகவே இருக்குங்க. வாரிசு சண்டை, அரசு உரிமை, போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த மகாபாரத காவியத்தில் சிக்கல்களுக்கும் சீண்டல்களுக்கும் இரையாகி அதிக பாதிப்புக்கு உள்ளாவது பெண் பாத்திரங்கள் தான். நற்குணங்கள் கொண்டிருந்தாலும் பேரழகியாகவே இருந்தாலும் கொண்டவன் சரியில்லாத போது, பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காத போது அவளோட அத்தனை பண்புகளும் அதில் பாதாளத்தில் தள்ளப்படுது. ஆக ஒரு பெண்ணோட பெருமை பேசப்படுவதும் தூஷிக்கப்படுவதும் அவளோட நன்னடத்தையால் மட்டுமில்லாமல் அவளை சார்ந்திருப்பவர்களாலேயே நிர்ணயிக்கப்படுது. காந்தாரி, காந்தார நாட்டு இளவரசி ஆனதால அந்த பெயரா, இல்ல காந்தம் போன்ற கண்களை கொண்டதால அந்த பெயர் பொருத்தமானதா? அழகும் இளமையும் நற்பண்புகளும் மட்டுமில்லாம ஆயுத கலையிலும் பயிற்சி பெற்றவள் தான் காந்தாரி. அனைத்து விதமான ஆயுதங்களையும் சுலபமாக கையாளும் திறன் கொண்டவள் தான் காந்தாரி. காந்தார மன்னன் சுபலனோட மகள் தான் காந்தாரி. ரொம்பவும் செல்லமாக தாய் தந்தையாலும் தன்னோட அண்ணன்களாலும் பாராட்டி சீராட்டி வளர்க்கப்பட்டவள் தான் காந்தாரி. அழகும் அறிவும் நிரம்பி இளமையின் பூரிப்பில் மிதந்திருந்த காந்தாரிக்கும் அனைத்து பெண்களையும் போலவே திருமணத்தை பற்றியும் தன்னுடைய மணாலனை பற்றியும் கனவுகளும் கற்பனைகளும் மனது முழுக்க நிறைந்திருந்தது. சிவபெருமானிடமே தனக்கு 100 பிள்ளைகள் பிறக்க வேண்டும் அப்படின்ற வரத்தை பெற்றவள். ஆனா அவளோட ஜாதக தோஷத்தின்படி அவளை திருமணம் செய்யும் முதல் கணவன் இறந்து விடுவான் அப்படின்ற விதியும் இருந்தது. இது தெரிஞ்சா எந்த மன்னனும் தன்னோட மகளை மனம் புரிய துணிய மாட்டானே அப்படின்ற கவலை காந்தார மன்னனான சுபலனுக்கு பெரிதும் வாட்டியது. அதே சமயத்துல பீஷ்மர் தன்னோட குலம் தழைக்க குருகுலத்தோட வாரிசுகளான துரதராஷ்டிரனுக்கும் பாண்டவுக்கும் பெண் தேடி கொண்டிருந்தாரு. இதுல காந்தார நாட்டு இளவரசி காந்தாரிய துரதராஷ்டிரனுக்கும் யாதவ குல மன்னனான சூரசேனனின் மகளும் குந்தி போஜனின் வளர்ப்பு மகளுமான குந்தி தேவி மற்றும் மத்திர தேசத்து இளவரசியான மாத்ரியை பாண்டவுக்கும் மணமுடிக்க விரும்புகிறாரு பீஷ்மர். காந்தார நாட்டு மன்னனான சுபலன் பெண் கேட்டு வந்த பீஷ்மரோட தூதை உடனே ஏற்கல. அறிவும் அழகும் ஆற்றலும் நிரம்பிய தன்னோட மகள் ஒரு குருடனுக்கு மனைவியாவதா அப்படின்ற எண்ணம் அவனை வாட்டியது. அதன் பிறகு குருகுலத்தின் அருமை பெருமைகளை மனதில் கொண்டு பார்வையற்ற திருதராஷ்டிரனுக்கு தன்னோட பெண்ணை திருமணம் செய்து வைக்க சம்மதிக்கிறாரு. ஆனா தன்னோட மகளுக்கு இப்படி ஒரு தோஷம் இருப்பதை கண்டு கவலை அடைஞ்சாரு சுபல மகாராஜா. அதனால ஒரு உபாயம் செய்கிறாரு. தோஷம் நீக்குவதற்கு பரிகாரமா ஒருவரும் அறியாமல் ரகசியமாக ஒரு ஆட்டுக்கிடாவை காந்தாரிக்கு திருமணம் செய்து வைத்த பிறகு அதை வெட்டி பலி கொடுத்து விடுறாங்க. அதன்படி காந்தாரி தன்னோட முதல் கணவனான ஆட்டை இழந்துவிட்ட விதவை பெண். திருதராஷ்டிரன் இரண்டாவது கணவனா ஆகிடுறாரு. அவன் ஆயுளுக்கு எந்த பங்கமும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா இதுவே காந்தார நாட்டு வாரிசுகளுக்கும் அதன் பிறகு குருகுல வம்சம் நாசமாவதற்கும் காரணமாக அமையுது. துரதராஷ்டிரன் தான் தன்னோட கணவன் அப்படின்னு பெற்றோர்கள் நிச்சயம் செய்திருப்பதை அறிந்த காந்தாரி மறுவார்த்தை பேசாம சம்மதம் தெரிவிக்கிறாங்க. குருடனா இருந்தாலும் தன்னோட கணவன் மூத்தவன், அரச குமாரன், குலத்தில் சிறந்தவன் அப்படின்ற காரணத்தால மனம் தேற்றி கொண்டாங்க காந்தாரி. சகல சீர் வரிசைகளுடனும் பரிசுகளுடனும் தன்னோட அக்காவை காந்தார நாட்டிலிருந்து அஸ்தினாபுரத்திற்கு அழைத்து செல்கிறார் சகுனி. சீரியல்ல காந்தாரிக்கு அண்ணன்தான் சகுனி அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா உண்மையில் சகுனி வந்து காந்தாரியோட தம்பி தாங்க.
அஸ்தினாபுரத்திற்கு காந்தாரியும் சகுனியும் சகல மரியாதைகளோடு வரவேற்கப்படுறாங்க. திருமண ஏற்பாடுகள் விமர்சையாக நடைபெறுது. தன்னோட கணவன் பார்வையற்றவனாக இந்த உலகை காண முடியாதவனாக இருந்த காரணத்தால தானும் இனி இந்த உலகத்தை காண மாட்டேன் அப்படின்னு தன்னோட கண்களை கருப்பு துணியால கட்டி கொண்டாங்க காந்தாரி. இது எத்தனை பெரிய தியாகம்! பிறவியிலேயே பார்வை இழந்தவனும் இத்தனை காலம் இயற்கையையும் மனிதர்களையும் பூமியின் அதி அற்புதங்களையும் வண்ணங்களையும் கண்டு கழித்த ராஜகுமாரியாக சுற்றி திரிந்து ஆடி பாடி மகிழ்ந்திருந்த ஒரு இளம்பெண், அதுவும் தான் பிறந்த மண்ணை விட்டு, மக்களை விட்டு, பெற்றோரை, உடன் பிறந்தோரை அப்படின்னு சகலத்தையும் விட்டு புதிய இடத்திற்கு வாக்கப்பட்டு வந்திருக்கும் ஒரு பெண், யாரும் பழகாத சூழல், புரியாத நிலை அப்படின்னு இருக்கும்போது தன்னோட கண்களை கட்டி கொண்டு விழிகளிருந்தும் பார்வை இல்லாதவளாக வாழ முற்படுவதற்கு எவ்வளவு மனோத்திடம் தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. எது காந்தாரிய அப்படி செய்ய தூண்டிருக்கும்? தன்னோட கணவனின் மேலிருந்த அன்பா, காதலா, தன்னோட பதிவிரத தன்மை கொடுத்த திடமா? இல்லை, பார்வையற்றவனானாலும் அவனே அரசன், தான் அவனது பட்டத்து ராணி அப்படின்ற கனவு பொய்யாகி போவதாலா? கண்ணிருந்தும் பார்வையற்றவனாய், நாடு இருந்தும் மணிமுடி மறுக்கப்பட்டவனாய் இருக்கும் கணவனை பெற்றவள் தானே இவள். காரணம் எதுவா வேணா இருக்கட்டும்ங்க, ஆனா அத்தனை அறிஞர்களும் மதியுக மந்திரிகளும் பெரியோர்களும் நிறைந்த சபையில அவள் கண்ணை கட்டி கொண்ட போது, ஏன் இப்படி செய்கிறாய் காந்தாரி? உனது அன்பை, அபிமானத்தை, காதலை கற்பை காட்ட இது சரியான வழி இல்லை. இயற்கையிலேயே பார்வை இழந்தவனும் நீயும் ஒன்று கிடையாது. உன் துணையால் அவனை வழி நடத்தவும், உன் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்திடவும் உன் பார்வையும் கவனிப்பும் அவசியம் அப்படின்னு அங்க யாருமே சொல்லல. இது தியாகம் அல்ல காந்தாரி, இது உன்னை நீயே வருத்தி கொள்ளும் செயல். இனி வாழ்நாள் முழுமைக்குமான தண்டனை. இந்த அரண்மனைக்கு நான் ஒரு குருடன் போதும். என்னை திருமணம் செய்து கொண்ட பாவத்திற்கு நீயும் ஏன் குருடாக அலைகிறாய்? வேண்டாம் காந்தாரி அப்படின்னு திருதராஷ்டிரன் கூட வாய் திறக்கல, பீஷ்மரும் தடுக்கல. இது அவளோட கடமை போலவும் அவள் பதிவிரதத்தனத்துக்கு சான்று போலவும் எண்ணி அனைவரும் மகிழ்ந்தாங்களே தவிர அவள் பக்கம் இருந்த இயலாமையை, ஏமாற்றத்தை யாரும் உணரல. எந்த காரணமும் இல்லாம அவள் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட இந்த துன்பத்தை குருகுலம் தடுக்காமல் மௌனமாக வேடிக்கைதான் பார்த்து கொண்டிருந்தது. தன்னோட கணவனுக்கு குறை இருக்கு அப்படின்ற காரணத்தால அரசால முடியல. தனக்கு பிறக்கும் குழந்தையாவது நாடாளும் ஆசையை பெறட்டும் அப்படின்னு ஏங்கி இருந்தவளுக்கு இதையும் சேர்ந்தே சதி செய்தது. 10 மாத கருக்காலம் தாண்டியும் அவளுக்கு பிள்ளை ஈன்றெடுக்கும் நேரம் வரல. ஆனா குந்தி தேவியுடைய குழந்தை பிறந்து குரு வம்சத்தின் வாரிசை பெற்றுவிட்டாள் அப்படின்ற செய்தி அவளுக்கு அளவில்லாத துக்கத்தை தான் தந்தது. விதி இந்த விஷயத்திலேயோ தன்னோட விளையாட்டை காட்ட தொடங்குது. 100 குழந்தைகளை பெற வேண்டும் அப்படின்ற வரம் வாங்கியும் தான் வஞ்சிக்கப்பட்டவளாக உணர்ந்தாங்க காந்தாரி. அந்த கோபத்திலும் ஏமாற்றத்திலும் தன்னோட வயிற்றை தடியால அழித்துக் கொள்ள மாமிச பிண்டமும் தசையும் இரத்தமுமாக வெளியேறியது. அப்போ அங்க வந்த வியாசர் அந்த பிண்டங்களை சுத்தப்படுத்தி சம பாகங்களாக பிரிச்சாரு. 100 பாகங்களும் மிச்சமாக ஒரு சிறிய பாகமும் தெரியது. அத 101 கிண்ணங்கள்ல பசு நெய்யை நிரப்பி அதுல போட்டு வச்சாரு. உரிய காலமானதும் முதல் கிண்ணத்திலிருந்து பாகம் துரியோதனனாகவும், அடுத்த கிண்ணத்திலிருந்த பாகம் துச்சாதனனாகவும், மற்றும் ஏனைய அனைத்து சகோதரர்களாகவும் பிறப்பெடுக்கிறாங்க. கடைசி கிண்ணத்திலிருந்த பிண்டம் துச்சலை அப்படின்ற பெண் குழந்தையாக உருவெடுக்கிறாங்க. துரியோதனன் பிறந்த நேரம் சரியில்லை அப்படின்னு அரண்மனை ஜோசியர்கள் சொல்றாங்க. குல அழிவு இவனால் ஏற்படும் அப்படின்னு அவனை அழித்து விடும்படியும் சொல்றாங்க. இதுவரைக்கும் குழந்தை பிறக்கவில்லையே அப்படின்ற வேதனை, பிறந்த பிறகு அதை அழிக்க வேண்டும் அப்படின்ற சோதனை. பாவம், ஒரு பெண் எத்தனை இன்னல்களையும் மன உளைச்சல்களையும் தாங்குவாள்! பாரத போருக்கு முன்னாடி துரியோதனனும் அவனோட சகோதரர்களும் ஆசி பெற காந்தாரியோட கால்கள்ல விழுந்த போது அறம் இருக்கும் இடத்தில் வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லியே வாழ்த்துனாங்க. வியாசர் கொடுத்த திவ்ய திருஷ்டியால போரை அவள் கண்மூடி இருந்த போதும் நேரில் பார்ப்பது போலவே பார்த்தாங்க. தன்னோட ஒவ்வொரு மகன்களும் குந்தி புத்திரர்களால அழிக்கப்படும் போது அவளது உள்ளம் பட்ட பாட்டை விளக்க வார்த்தைகளே இல்லை. அறநெறிக்கு புறம்பாக இருந்தாலும் தாய்க்கு தன்னோட மகன் மகன்தானே. பீஷ்மர் கோபத்துக்கு ஆளாகி சிறை வைக்கப்பட்டு பெற்றோர்களையும் தன்னோட சகோதரர்களையும் இழந்தவள் தான் காந்தாரி. ஆட்டுக்கிடாவை மனம் செய்து கொண்டதும் அதன் பிறகு அதை பலி கொடுத்து விட்டு முதல் கணவன் இறந்தான் அப்படின்றபடி தோஷ பரிகாரம் செய்ததும் பீஷ்மருக்கு தாமதமாக அந்த செய்தி ஒற்றர்கள் மூலமா கிடைக்குது.
தன்னோட குலத்திற்கு ஒரு விதவை மருமகளாவதா? இந்த விஷயம் மற்றவர்கள் அறிந்தால் இகழ்ச்சிக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு நினைச்சு அந்த ரகசியம் தெரிந்த சுபல மகாராஜாவும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பேரையும் ஒருவரையும் விடாம அழிக்க வேண்டும் அப்படின்னு எண்ணம் கொண்டாரு பீஷ்மர். அதன் காரணமாக அவர்களை குடும்பத்தோடு சிறை வைத்து ஒரு பிடி உணவு மட்டுமே கொடுத்து பீஷ்மர் அழிச்சாரு. அதில் சாகாமல் உயிர் பிழைத்து குருகுலத்தை பூண்டோடு அழிப்பேன் அப்படின்னு சபதம் செஞ்சாரு சகுனி. குருகுலத்தை பழிவாங்க சகுனி எடுத்துக்கொண்ட சபதத்தால தன்னோட குலத்தையும் குழந்தைகளையும் தன் சொந்த சகோதரனின் சூழ்ச்சியாலேயே இழந்தாங்க காந்தாரி. கணவனாலையும் அவளுக்கு நிறைவு இல்லை, பெற்ற குழந்தைகளாலும் அவளுக்கு நிம்மதி கிடைக்கல, உடன் பிறந்த சகோதரனாலும் அவளுக்கு மகிழ்ச்சி இல்லை. மன அமைதி இல்லாம தவிப்பு சோகம் பதட்டம் நிறைந்ததாகவே அவளுடைய வாழ்க்கை இருந்தது. அறமுள்ள பக்கம் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொன்னதிலிருந்தும் தன்னோட கணவன் பார்க்காத உலகை நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தன்னோட கண்களை கட்டி கொண்டதிலிருந்தும் போரில் தன்னோட 100 மகன்களை இழந்து சோகத்தில் இருக்கும் போது தன்னை சந்திக்க வந்த பாண்டு மைந்தர்களை எதிரிகளே ஆனாலும் தன் வருத்தத்தையும் கோபத்தையும் அளவோடு வெளிப்படுத்தி அரவணைத்து சென்றதிலிருந்தும் காந்தாரி கற்புக்கரசி மட்டுமில்லாம திட சித்தமும் மன உறுதியும் கொண்ட வெற்றிகரமான பெண்மணியா ஆகுறாங்க. ஆனா இன்றைக்கும் நமக்கு காந்தாரி அப்படின்னாலே சீரியல்கள்ல வர வெள்ளிகளை போன்ற குணமுடையவள் அப்படின்னும் தன்னோட பிள்ளைகளை சரியாக வளர்க்காதவள் அப்படின்றது மட்டுமே நினைவுக்கு வருது. நாணயத்திற்கு இருபுறம் இருப்பது போல அகமும் புறமும் அப்படின்னு இரு புறத்தை கொண்டவர்கள் நமக்கு தெரிந்த ஒரு பக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒப்பீடு செய்து இவரு இப்படிதான் அப்படின்னு முத்திரைகள் குத்த மனிதர்கள் பழகிவிட்டாங்க. காந்தாரியோட மறுபக்கம் மென்மையானதும் சோகத்தால் நிறைந்ததும் அதுவே அவளுக்கு திட சித்தத்தை கொடுத்ததுமாக இருந்திருக்கு. இதுதான் காந்தாரி பற்றிய முழுமையான வரலாற்று கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.